ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்இசட் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அரீன்ஸ் சாப்டர்ல இருந்து குவெஸ்டன்ஸ் ரிலேட்டட் டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ். ஸோ இதுக்கு முந்தின வீடியோல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஹாலோ அல்கேன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒரு சில கம்ப்ளீட் த ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், அதாவது இன்டெக்ஸ்ட் குவெஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் குவெஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தோம். இந்த வீடியோல அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். புக் எக்ஸசைஸ்ல க்வெஸ்சன் நம்பர் 7 வந்து கம்ப்ளீட்டா அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா க்வெஸ்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து புக் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய க்வெஸ்டன் தான். ஆனா வந்துட்டு நிறைய கன்வர்ஷன்ஸ்ல நடுவுல நடுவுல வர்றதுனால அதை மட்டும் எடுத்து நான் ஸ்பெசிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 7, write the equations for the preparation of 1 iodobutane from 1 butanol, 2 வந்து 1 chlorobutane, 3 but1-ன். அதாவது 1 butanol இருந்து எப்படி நம்ம 1 iodobutane prepare பண்றது. So first question பார்க்கலாம். 1 iodobutane from 1 butanol. So butanol alcohol இருந்து நம்ம ஒரு அல்கில் அயோடைடு ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ அப்போ நம்ம வந்து ஆல்கோஹால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அல்கில் ஹாலைடா மாத்தணும். அந்த அல்கில் ஹாலைடை நம்ம அல்கில் அயோடைடா மாத்தணும். சோ அதுதான் வந்து நம்மளுக்கு கன்வர்ஷன். சோ ஆல்கோஹால் டு ஒரு அல்கில் ஹாலைட், again alkyl halide to iodo alkane. சரியா? சோ நமக்கு வந்து இந்த இடத்துல பியூட்டனால் கொடுத்துருக்காங்க. சோ ஆல்கோஹால் டு அல்கில் ஹாலைட் எப்படி மாத்தலாம்? நம்ம SOCl டு தயோனைல் குளோரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின் போடலாம். அடுத்தது அல்கில் ஹாலைட்ல இருந்து நம்ம அல்கில் அயோடைட் ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ஃபின்கெல்ஸ்டீன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபின்கெல்ஸ்டீன் ரியாக்ஷன்னா சோடியம் அயோடைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன். சரியா? இப்ப நம்ம ரியாக்ஷன் போலாம். நம்மளுக்கு பியூட்டனால் கொடுத்துருக்காங்க. சோ பியூட்டனால் CH3 CH2 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 OH. சரியா? இதுல வந்துட்டு தயோனைல் குளோரைட் பெரிடின் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சோ இப்படி நம்ம உடைக்கிறோம். இதுல CL, இதுல SO, இதுல CL. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் அல்கில் ஹாலைட் என்ன கிடைக்கும்? CH3 CH2 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 CL. ஸோ இதுல இருந்து நம்ம எதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம்? சல்ஃபர் டைஆக்சைடும் HClம் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு பியூட்டைல் குளோரைடு கிடைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபர்தரா எது கூட ட்ரீட் பண்ண போறோம்? சோடியம் அயோடைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன். ஸோ போடும் பொழுது என்ன ஆகுது? இங்க இருக்க NA, இங்க இருக்க CL, NaCl வெளியில போயிடும். ஸோ I வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகும் பொழுது CH3 CH2 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 I. ஸோ 1 iodobutane நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது இதுல இருந்து எதை ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஸோ 1 iodobutane is prepared from 1 chlorobutane. சரியா? குளோரோபியூட்டேன்ல இருந்து நம்ம ஒரு அயோடோபியூட்டேன். ஸோ அப்போ இந்த இடத்துல அல்கில் ஹாலைட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு அயோடோ அல்கேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ டைரக்டா நம்ம ஃபென்கெல்ஸ்டின் ரியாக்ஷன் போயிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து குளோரோபியூட்டேன் கொடுத்துருக்காங்க. CH3 CH2 இங்க கொடுத்துருக்கிறது தான் CH2 CH2 CL பிளஸ் நம்ம என்ன பண்ணோம்? சோடியம் அயோடைட் இன் பிரசன்ஸ் ஆஃப்
ட்ரை அசிட்டோன். என்ன ஆகுது? இதில் இருக்க எண்ணெய், இதில் இருக்க சிஎல் ரிமூவ் ஆகிடும். ப்ராடக்ட் வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ ஐ ப்ளஸ் என்ஏ சிஎல். ஸோ இங்கேயும் ஃபின்கெல்ஸ்டின் ரியாக்ஷன் நம்ம பண்ணுறோம். மூணாவது தேர்ட் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். தேர்ட் வந்து ஒன் அயோடோ பியூட்டேன் ஃப்ரம் பியூட் ஒன் இன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு அல்கீன்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், சரியா? ஸோ நம்மளுக்கு பியூட்டீன் கொடுத்துருக்காங்க, ஒன் பியூட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ. இப்போ இங்கே நம்ம டபுள் பாண்ட் இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆல்கில் ஹேலைடாக மாற்றணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஹாலோ ஆசிட் கூட இதை ட்ரீட் பண்ணுவோம். ஸோ ஹாலோ ஆசிட்னா நம்ம ஹெச்பிஆர் போடுறோம். இப்போ ஹெச்பிஆர் போடும் பொழுது நம்ம மார்கோனிகோ ரூல் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது வந்து அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். மார்கோனிகோ ரூல் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நமக்கு அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த கார்பன்ல இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம ஹைட்ரஜனையும் இந்த இடத்துல நம்ம பிஆரையும் போடும். அப்ப பிஆர் எத்தனாவது பொசிஷனுக்கு போயிடுதுன்னா செகண்ட் கார்பனுக்கு போயிடுது. அப்ப நம்ம அதுல வந்துட்டு நம்ம வந்து சோடியம் அயோடைடு போடும் பொழுது நமக்கு வந்து ஒன் அயோடோ பியூட்டேன் கிடைக்காது, டூ அயோடோ பியூட்டேன் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெச்பிஆர் கூட பெர்ராக்சைடு ஆட் பண்றோம். அப்படின்னா இது ஆன்டி மார்கோனிகோ ரூல் போகும். ஸோ பெர்ராக்சைடு போடும்போது நம்மளுக்கு ஆன்டி மார்கோனிகோ ரூல். ஆன்டி மார்கோனிகோ ரூல்னா என்ன அர்த்தம்? எந்த கார்பன்ல குறைவான ஹைட்ரஜன் இருக்குதோ அந்த இடத்துல ஹைட்ரஜனும், எந்த கார்பன்ல அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த இடத்துல ஹாலஜனும் போய் அட்டாச் ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சிஹெச் த்ரீ சிஹெச் டூ. ஸோ இங்க சிஹெச் டூன்னு வரும், சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ பிஆர்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்மளுக்கு ஹாலஜன் வந்தது. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு அல்கில் அயோடைடு வேணும். இந்த இடத்துல அல்கில் புரோமைடு இருக்கு. ஸோ சோடியம் அயோடைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபின்கெல்ஸ்டின் ரியாக்ஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ என்ஏ பிஆர் போயிடுது. அப்ப இந்த இடத்துல சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ ஐ பிளஸ் என்ஏ பிஆர், சரியா? ஸோ இதுதான் வந்து செவன்த் க்வெஸ்டனுக்கான ஆன்சர். அடுத்தது நம்ம இதுவும் புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின் தான். ஆனா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய கன்வர்ஷன்ஸ் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நான் ஸ்பெசிஃபிக்கா இதை மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ ஹவ் வில் யூ பிரிங் அபவுட் த ஃபாலோயிங் கன்வர்ஷன்? எத்தனால் டு எத்தில் ஃப்ளூரைட். ஸோ ஒரு ஆல்கஹால்ல இருந்து நம்ம எத்தில் ஃப்ளூரைடு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஆல்கஹாலை நம்ம என்ன பண்றோம்? முதல்ல வந்து ஒரு அல்கில் ஹாலைடா மாற்றுறோம். ஸோ எப்பவும் செய்யற மெத்தட் SOCl2 in presence of pyridine, நமக்கு இந்த இடத்துல ஒரு அல்கில் குளோரைடு கிடைக்கும். நமக்கு மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூரைடு. ஸோ ஃப்ளூரைடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மெட்டல் ஃப்ளூரைடை இது கூட ட்ரீட் பண்ணுவோம். ஸோ AgF சில்வர் ஃப்ளூரைடை இது கூட ட்ரீட் பண்ணி நம்ம ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? அல்கில் ஃப்ளூரைட்ஸ். ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்டன்ட் ரியேஜன்ட் ப்ராடக்ட் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு எந்த சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க எத்தனாலுக்கு போகும். ஸோ எத்தனால், எத்தனால் என்ன ஃபார்முலா? சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு? SOCl2 பிரிடின். ஸோ SOCl2 க்கு நம்ம என்ன பண்றோம்? இதை அப்படி உடைக்கிறோம்.
சோ இதுல ஒரு சிஎல், இதுல ஒரு சிஎல், இதுல எஸ்ஓ. சோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஎல். சோ இதுல இருந்து நம்ம எதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம், எஸ்ஓ டூவையும் ஹெச் சிஎலையும் ரிமூவ் பண்ணிடும். சோ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம், இதுல சில்வர் ஃப்ளூரைட், ஒரு மெட்டல் ஃப்ளூரைட் கொடுக்குறோம். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் அண்டர் கோ ஆகுது. ஸோ இங்க என்ன நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ரிமூவ் ஆகும், ஏஜி சிஎல் ரிமூவ் ஆகும். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, எஃப் பிளஸ் ஏஜி சிஎல்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எத்தனால் ஸ்டார்ட் பண்றோம், எத்தில் ஃப்ளூரைட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்த க்வெஸ்சன், ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேஜர் ஆர்கானிக் ப்ராடக்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்க கொடுத்துருக்க ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம மேஜர் ப்ராடக்ட் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். இந்த இடத்த நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொப்பைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க, அல்லது குளோரோ ப்ரொப்பைன் கொடுத்துருக்காங்க. இன் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் அயோடைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். ஸோ அசிட்டோன் கொடுத்துருக்காங்க, சோடியம் அயோடைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல வந்துடும், ஃபின்கெல்ஸ்டின் ரியாக்ஷன்ல வரும். ஸோ எப்படி எழுதுவோம் நம்ம, ரொம்ப சிம்பிள், இது டக்குன்னு நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபின்கெல்ஸ்டீனுக்கு போகுது. ஸோ சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஎல் பிளஸ் என்ஏஐ. இந்த இடத்துல என்ன பண்றோம், அசிட்டோன் போடுறோம், இதை ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த என்ஏ சிஎல் வெளியில போயிடுது. ஸோ சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ ஐ பிளஸ் என்ஏ சிஎல், சரியா? ஸோ அயோடோ ப்ரொப்பேன் நமக்கு கிடைக்குது. இப்போ இது என்ன ரியாக்ஷன் நம்ம சொன்னோம், ஃபின்கெல்ஸ்டின் ரியாக்ஷன் அடுத்து செகண்ட் வரும் செகண்ட் வந்து ஆல்கஹால் எஸ்ஓசிஎல் டூ கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஆல்கில் ஹாலைடு ப்ரிப்பேர் ஆக போகுது சிஹெச் டூ ஓஹெச் ஸோ ப்ரொபனால் கொடுத்துருக்காங்க பிளஸ் எஸ்ஓசிஎல் டூ ஸோ அவங்க பிரிடன் கொடுக்கல நம்ம எழுதுவோம் பெண்ணாகுது இங்கே ஒரு சிஎல் இங்கே ஒரு சிஎல் எஸ்ஓ ஸோ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஎல் பிளஸ் எஸ்ஓ டூ பிளஸ் ஹெச்சிஎல், ப்ரொப்பைல் குளோரைடு அல்லது குளோரோ ப்ரொப்பேன் நமக்கு கிடைக்குது. அடுத்தது தேர்ட் ஒன், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ பிளஸ் ஹெச்பிஆர் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. ஸோ பெராக்சைடு அப்படின்னா நமக்கு வந்து தெரியணும், நம்ம அந்த இடத்துல ஆன்டி மார்கோனிகோவ் ரூல் அப்ளை பண்ணோம். ஸோ ஆன்டி மார்கோனிகோவ் ரூல் என்ன, எந்த கார்பன்ல குறைவான எண்ணிக்கையிலான ஹைட்ரஜன் இருக்குதோ அங்க வந்து நம்ம ஹைட்ரஜனை ஆட் பண்ண போறோம். ஸோ இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இதுல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஹைட்ரஜனும் இங்க பிஆரும் நமக்கு சேரும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது, சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, அதுக்கப்புறம் சிஹெச் டூ பிஆர். சரி, அப்ப இந்த இடத்துல வந்து புரோமோ பியூட்டேன் நமக்கு கிடைக்குது, நாலு கார்பன் பிஆர். அடுத்தது ஃபோர்த் ரியாக்ஷன், அடுத்து சிஹெச் த்ரீ, சிஹெச் டபுள் பாண்ட் சி, சிஹெச் த்ரீ ட்வைஸ் பிளஸ் வெறும் ஹெச்பிஆர். ஸோ வெறும் ஹெச்பிஆர்னா நம்ம என்ன ரூல் போனோம், மார்கோனிகோவ் ரூல் போனோம். ஸோ மார்கோனிகோவ் ரூல் படி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல நம்மளுக்கு என்ன ஆட் ஆகணும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ இங்க பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இல்லை, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ரஜன் எங்க போகணும், இதுல ஹைட்ரஜன் போகணும், அப்ப இந்த பார்ட்டுக்கு பிஆர் போகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், சிஹெச் த்ரீ, இது சிஹெச் டூ, இந்த இடத்துல சி பிஆர் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ. ஸோ அப்போ டூ ப்ரோமோ டூ மெத்தில் பியூட்டேன் நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க நம்மளுக்கு இந்த ரியேஜன்ஸ் அந்த ரியாக்டன்ட் சப்ஸ்ட்ராக்ட் ரியேஜன்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா அதை வந்து சொல்ல தெரியணும்.
சரி, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு அல்கில் குளோரைடு ஃபார்ம் ஆகும். இங்க நம்ம என்ன ரூல் கொடுக்க போறோம், ஆன்டி மார்கோனிகோவ். ஏன்னா பெராக்சைடு இருக்கு, ஹெச்பிஆர் பெராக்சைடு இருக்குன்னா ஆன்டி மார்கோனிகோவ் ரூல். அடுத்தது வெறும் ஹாலோ ஆசிட்ஸ் மட்டும் இருக்குன்னா மார்கோனிகோவ் ரூல். சோ இன்னைக்கு இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கீன்ஸ்ல இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்ததுன்னா ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் வந்து கன்ஃபார்மா எழுத முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கான்செப்டோட டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.